அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இரவு நேரங்களில் சாப்பிட ஏற்ற உணவுகள் எவை. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இரவு சாப்பிட ஏற்ற உணவுகளின் பட்டியலில் முதலில் இருப்பது இட்லி. குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற, எளிதில் செரிமானமாகக்கூடிய இரவு உணவுதான் இட்லி. குறிப்பாக இரவு நேர பேருந்து ரயில் பயணங்களின் போது வயிற்றில் மந்தத்தன்மையை ஏற்படுத்தாது. 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இட்லியை பருப்பு சாம்பாரோடு சாப்பிடலாம். இது அனைத்து வயதினருக்கும் உகந்த இரவு உணவு. இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி. 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், சர்க்கரை நோயாளிகள் கோதுமை ரவை உப்மா, சப்பாத்தி, கோதுமை கஞ்சி உள்ளிட்ட உணவுகளை சாப்பிடலாம். கொழுப்பை உண்டாக்கும், வெற்று கலோரிகள் இல்லாதவை. கோதுமை உணவுகளை 7:30 மணிக்குள் சாப்பிட்டு விடுவது நல்லது. மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது பால். கொழுப்பு அதிகம் இல்லாத பசும் பால் அருந்தலாம். உடலுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றது. அதிகமாக கொழுப்பு நிறைந்த எருமை பாலை தவிர்க்க வேண்டும். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் எனப்படும் பால் பொருட்கள் ஒவ்வாமை உடைய குழந்தைகளுக்கு சோயா பால் கொடுக்கலாம். நான்காவது நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழம். வாழைப்பழம் சாப்பிட்டால் மலச்சிக்கல் நீங்கும். உணவு சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இதனால் செரிமான அமிலச் சுரப்பு ஹார்மோன்கள் குழப்பமடையும். சாப்பிட்ட 1 மணி நேர இடைவெளிக்கு பின்னர் வாழைப்பழம் சாப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை எடுத்துக்கொள்ளலாம். இரவு நேர சாப்பாட்டிற்கு வாழைப்பழம் மிகவும் உகந்தது. ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது சன்னா. அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து உடைய உணவுகள். இவை பருப்பு, கொண்டைக்கடலை சேர்த்த உணவுகளை எண்ணெய் அதிகம் சேர்க்காத சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடலாம். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். செரிமானம் எளிதாகும். மலச்சிக்கல் நீங்கும். உங்களுடைய இரவு உணவை 7:30 முன்பே சாப்பிடுவது மிகவும் நல்லது. இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.